அமெரிக்க அதிபர் தேர்தலில் 230 எலக்டோரல் வாக்குகளை பெற்றுள்ளார் டொனால்டு ட்ரம்ப். வெற்றிக்கு 270 வாக்குகள் தேவைப்படும் நிலையில் தற்போது வரை 210 வாக்குகளை பெற்றுள்ளார் கமலா ஹாரிஸ். அமெரிக்காவில் தேர்தல் முடிந்த 42 மாகாணங்களில் 24 மாகாணங்களை கைப்பற்றினார் ட்ரம்ப். ஜனநாயக கட்சியின் கமலா ஹாரிஸ் 18 மாகாணங்களில் வெற்றி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் 51.1% வாக்குகளை பெற்றார் டொனால்டு ட்ரம்ப். 47.5% வாக்குகளை பெற்ற கமலா ஹாரிஸ். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் 7 மாகாணங்கள். வடகரோலினாவை கைப்பற்றினார் ட்ரம்ப். மக்களவைத் தேர்தலை விட திமுகவின் செல்வாக்கு அதிகரித்ததால் பலரும் விமர்சிக்கிறார்கள். யார் விமர்சித்தாலும் மக்கள் பணி தொடரும் என்றும் கோவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிமுக உட்கட்சி தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. மாவட்ட செயலாளர்கள், புதுச்சேரி, கேரளா, கர்நாடக மாநில செயலாளர்கள் பங்கேற்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு மழை என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா லோகாயுக்தா காவலர்கள் முன் ஆஜர். மனைவிக்கு முறைகேடாக வீட்டுமனை ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் வெள்ளரிக்காய் விளைச்சல் அதிகரிப்பு. கிலோ 3 ரூபாய்க்கு கூட விலை போகாத நிலையில் பறிக்காமல் கொடியிலேயே விடும் விவசாயிகள். திருச்செந்தூர் கடற்கரையில் நாளை நடைபெறும் சூரசம்ஹாரம். முருகன் பாடல்களை பாடி விரதத்தை தொடரும் பக்தர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே விபத்து தொடர்பான மோதலில் காயமடைந்த ஓட்டுநர் உயிரிழப்பு. உயிரிழப்புக்கு காரணமானவர்களை கைது செய்யக்கோரி சோளிங்கர் சாலையில் மறியல். சூரசம்ஹாரத்தையொட்டி தாம்பரத்திலிருந்து நெல்லைக்கு இன்று 10:30 மணிக்கு சிறப்பு ரயில். நாளை திருச்செந்தூரிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு சிறப்பு ரயில் இயக்கம். குஜராத்தில் புல்லட் ரயில் வழித்தட கட்டுமானம் இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளுக்குள் சிக்கி 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. தெலங்கானாவில் இன்று முதல் சாதிவாரி கணக்கெடுப்பு. ஆண்டு வருமானம், சொத்து உள்ளிட்ட 56 கேள்விகளை கேட்க திட்டம். மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமைத் தொகை 2100 உயர்த்தப்படும். ஆளும் மகாயுக்தி கூட்டணி அறிவிப்பு. இஸ்ரேலில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலன் நீக்கம். ஹெஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்திய நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அதிரடி. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் வரும் 24-25 தேதிகளில் நடைபெறுகிறது ஐபிஎல் மெகா ஏலம். 1574 வீரர்கள் பதிவு செய்திருப்பதாக ஐபிஎல் நிர்வாகம் தகவல். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படவிருக்கிறது? மாவட்ட செயலாளர் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்வரக்கூடிய உட்கட்சி தேர்தல், அதாவது டிசம்பரில் வழக்கமாக அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் இருக்கும். அதற்கு முன்பாக இந்த உட்கட்சி தேர்தல் நடத்தணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே 2022 செப்டம்பரில் இதே போல உட்கட்சி தேர்தலானது நடந்து முடிந்தது. அந்த பதவிக்காலம் நிறைவடைந்ததற்கு முன்பாகவே மீண்டும் உட்கட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்ல ஒரு திட்டமிடம் செஞ்சிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வமும் அப்போ கட்சியில் இருந்த காரணத்தினால்
இருந்ததுனால அவர்களுடைய சார்பாக இருந்தவர்களும் அப்போ உட்கட்சி தேர்தலில் பங்கேற்க வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது இப்போ அதிமுக முழுவதுமாக எடப்பாடி பழனிசாமி கைக்கு வந்த காரணத்தினால் தற்போது அந்த உட்கட்சி தேர்தலை மிக தீவிரமாக கிழக்கழக செயலாளர் முதல் பொதுச் செயலாளர் வரைக்கான அனைத்து பதவிகளுக்குமான தேர்தல் வந்து நடைபெறப்போகிறது. அதற்கான முக்கிய ஆலோசனை தான் மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த புதிய உறுப்பினர் அட்டை வந்து அதிமுக சார்பாக இறக்கால 2,20,00,000 பேர் இருக்காங்க. அந்த அவங்களுக்கு அந்த அட்டைகள் வந்து கொடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. அது முழுவீச்சில் நடந்து முடிஞ்சிருச்சா, தேர்தலுக்கு அதை உட்கட்சி தேர்தலுக்கு தயாராக இருக்கிறார்களா என்பதை பற்றி கேட்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் கட்சியில் பெண்கள் மகளிர் பெண்கள் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான பொருள் பேசப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உட்கட்சி தேர்தலோடு சேர்த்து அந்த பதவிகளுக்கெல்லாம் இந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அடிப்படை விஷயங்களை முன்னெடுப்பதற்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்போகிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது அதிமுகவை எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. தமிழ்நாட்டில் அந்தப்புறத்து மகளிருக்கு சேவை செய்தவர்கள்தான் தெலுங்கர்கள் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நடிகை கஸ்தூரி அதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான புகாரில் கஸ்தூரி மீது சென்னையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்தப்புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள், நீங்க யார் தமிழர்கள்? இப்படி உணர்ச்சி பொங்க முழக்கமிட்ட கஸ்தூரி தன் பேச்சை ஓரிரு நாளில் அப்படியே அழைத்துவிட்டு முற்றிலும் திரும்ப பெறப்போகிறோம் என கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். சென்னையில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு மக்களை ராஜாக்களின் அந்தப்புற பெண்களுக்கு சேவகம் செய்ய வந்தவர்கள் என பேசினார். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. இதையடுத்து செய்தியாளர்களை திங்கட்கிழமை சந்தித்த நடிகை கஸ்தூரி தெலுங்கர்கள் பற்றி தான் தவறாக பேசவில்லை எனவும் தெலுங்கர்களுக்கு எதிராக தான் பேசியதாக போலியான செய்திகள் பரப்பப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். என்னுடைய புகுந்த வீடு தெலுங்கு பேசும் ஒரு வீடு, என்னுடைய குழந்தைகள் தெலுங்கு தமிழ் இரண்டையும் 2 கண்களாக மதித்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள். நான் தமிழச்சி, ஆனா இங்க இந்த இனவாதத்தை நான் பேசல. தெலுங்கு இனம் என்றோ தெலுங்கு மக்கள் என்றோ நான் சொல்லவில்லை. இந்த பொய்க்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது. கஸ்தூரிய பத்தி எத்தனை பொய் நான் பார்த்தாச்சுங்க. இந்த பொய்யுக்கு பயந்து நான் வந்து வேற ஊர்ல குடியேறல. இதனிடையே தேனி அல்லிநகரம் மற்றும் சென்னை எழும்பூர் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் புகார்கள் குவிய தொடங்கியது. கஸ்தூரிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என தெலுங்கு அமைப்பு அறிவித்தது. கமிஷனர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 10ஆம் தேதி மாமன்னர் திருமண நாயக்கர் சிலை முன்பு ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் 50,000 பேரை திரட்டி உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. இதனிடையே எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றினார் போல் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய கஸ்தூரி பிராமணர்கள் அல்லாதவர்கள் பதவிக்கு வந்தால் லஞ்சம் வாங்குவார்கள் என கூறிய தகவலும் வெளியானது. இந்நிலையில் கஸ்தூரியின் பேச்சுக்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்தது. துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா வெளியிட்ட அறிக்கையில் கைபர் கணவாய் வழியாக நுழைந்து மனு தர்மத்தை உருவாக்கி மக்களை பிரித்த பிராமணர்கள் மற்ற சமூகத்தினரை அடக்கி ஒடுக்கி கீழ்நிலைக்கு தள்ளியதாகவும் கஸ்தூரி பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் சமூக பெருமையை நிலைநாட்ட நடத்தப்பட்டது எனவும் விமர்சித்துள்ளார். பிராமணர் அல்லாதோர் பதவிகளுக்கு வந்தால் லஞ்சம் வாங்குவார்கள் என கஸ்தூரி பேசி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்தினர் என ஒடுக்கப்பட்ட அனைவரையும் மிக மோசமானவர்களாக சித்தரிக்க முயன்றிருப்பதாகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் உயர்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் களங்கப்படுத்த முயற்சிப்பதாகவும் சாடித்துள்ளார். பிராமண சமூகம் உயர்வானது என்பதை நிலைநிறுத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை லஞ்சம் வாங்கும் குற்ற பரம்பரையாக சித்தரிப்பதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ள ஆர் ராசா அந்தப்புறத்து சேவகர்கள் என்று ஒரு பெண்ணே பெண் இனத்தை கேவலமாக சித்தரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது எனவும் ஆரியத்தை தலைதூக்க விடமாட்டோம் எனவும் திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார்.
அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு கஸ்தூரியிடம் இருந்து எக்ஸ் பக்கத்தில் அறக்க வரக்க ஒரு அறிக்கை வெளியானது. அதில் தெலுங்கு மக்களே தனக்கு பெயரையும் புகழையும் தந்தவர்கள் என்றும், குறிப்பிட்ட சிலரை பற்றி மட்டுமே தான் பேசியதாகவும், ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களை குறிப்பிட்டு பேசவில்லை எனவும் கஸ்தூரி தெரிவித்துள்ளார். தான் பேசியது தெலுங்கு மக்களின் மனதை புண்படுத்தி இருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கஸ்தூரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்தப்புறத்து சேவகர்கள் என்பது உட்பட தெலுங்கு மக்களை குறிப்பிட்டு தான் பேசிய அனைத்தையும் திரும்ப பெறுவதாகவும் நடிகை கஸ்தூரி கூறியுள்ளார். இந்நிலையில் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் அமைப்பு கொடுத்த புகாரில் கஸ்தூரி மீது சென்னை எடும்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. கலவரம் ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுதல், மதம் இனம் மொழி குறித்து இருவேறு சமூகத்தினரிடையே பிரச்சினை ஏற்படுத்தும் வகையில் பேசுவது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது.